I live inside my own world of make-believe. ஹலோ கைஸ், நான் ராகுல். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களும் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி லப்பி இருக்குது வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே, ஸோ நெட் பேஸ் எனிமரேஷன் மூணு வீடியோ, அப்புறம் எஸ்எம்பி எனிமரேஷன் ஒரு வீடியோலேயே சிம்பிளாக முடிச்சிட்டோம். அதே மாதிரி இதுக்கப்புறம் வரப்போ எல்லா எனிமரேஷனும் இருக்க போது, ஸோ டோன்ட் வரி. தியரி பிளஸ் டெமோ ரெண்டுமே வந்து கவர் பண்ணிடலாம். அண்ட் எஸ்என்எம்பி எனிமரேஷன் வந்து நீங்கள் போட்டு பார்க்க சொன்னால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்துச்சுன்னு சொல்லி கீழ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு வரல, அதுக்கான ரீசனாக நான் சொல்லிட்டேன். அண்ட் உங்களுக்கும் வரல அப்படின்னா ரீசன் அதுதான், மோர் தன் சிஸ்டம்ஸ் வந்து எனஃபாக இருக்காது, பத்தாது. அதனால உங்களாலையும் அது வந்து பண்ண முடியாது. ஓகேவா? லைக் நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் போகும்போது, இதுக்கு லக்கராக போகும்போது யூ கேன் ஏபிள் டு பர்ஃபார்ம். பட் அந்த டெக்னிக்கல் டூல்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ எல்லா பெனமரேஷன் அதே மாதிரி முதல்ல நெட்ஒர்க்கிங் சைட், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இது லக்கிங் சைடு வந்து பார்க்கலாம். முதல்ல எல்டாப் அப்படின்னு என்னன்னா, லைட் வெயிட் டைரக்டரி ஆக்சஸ் ப்ரோட்டோகால். அதுதான் எல்டாப்போட ஒரு ஃபுல் ஃபார்ம், லைட் வெயிட் டைரக்டரி ஆக்சஸ் ப்ரோட்டோகால். ஓகேவா? இட் இஸ் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ஃபார் ஆக்சஸிங் டிஸ்ட்ரிபியூட்டட் டைரக்டரி சர்வீசஸ். இப்போ நெட்லையோ ஆன்லைன் ரிமோட் மூலியமாகவோ இல்லை வர்ச்சுவலாகவோ வந்து ஆஸ் பண்ணப்படுற டைரக்டரிஸ் இருக்கும் இல்லையா, அதை ஆக்சஸ் பண்ண யூஸ் பண்ணப்படுற ஒன் ஆஃப் த ப்ரோட்டோக்கால் தான் வந்து இந்த எல்டாப். ஓகேவா? டைரக்டரி சர்வீசஸ் மே ப்ரொவைட் எனி செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் அண்ட் ஹையர்ஆர்கிகல் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட் கார்பரேட் இமெயில் டைரக்டரி. ஓகே, இதெல்லாம் தேவையில்லாத கிளைண்ட் ஸ்டார்ஸ் எல்டா செஷன் பை கனெக்ட். இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் நெட்ஒர்க்கிங் சைடில். ஒரு கிளைண்ட் வந்து ஒரு டைரக்டரி சிஸ்டம் ஏஜென்ட் கூட வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, போர்ட் நம்பர் 389 டிசிபியோட போர்ட் நம்பர் 389 கனெக்ட் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ரெக்வஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஆனால் அந்த ரெக்வஸ்ட்டுக்கு வந்து ரிப்ளை வந்து அந்த டிஎஸ்எல்லேருந்து ஒரு ரிப்ளை வந்து வரும். இன்ஃபர்மேஷன் இஸ் ட்ரான்ஸ்மிட்டட் பிட்வீன் த கிளைண்ட் அண்ட் சர்வர் யூசிங் பேசிக் என்கோடிங் ரூல்ஸ். சம் கைண்ட் ஆஃப் என்கோடிங் வந்து அது இருக்கும், அந்த இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்ல, அதில் சம் கைண்ட் ஆஃப் என்கிரிப்ஷன் வந்து இருக்கும். அட்டாக்கர்ஸ் க்வரி த எல்டாப் சர்வீஸ் டு கேதர் இன்ஃபர்மேஷன் சச் அஸ் வேலிட் யூசர் நேம், அட்ரஸஸ் அண்ட் டிபார்ட்மெண்டல் டீடைல்ஸ் விச் கேன் பி ஃபர்தர் யூஸ் டு பர்ஃபார்ம் அட்டாக்ஸ். ஸோ இதுதான் வந்து அட்டாக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பேசிக்கலி இந்த எல்டாப் அப்படின்றது வந்து இந்த மாதிரி டேரக்டரிஸ் ஆன்லைனில் ரிமோட் மூலியமாக ஆக்சஸ் பண்ணுற டேரக்டரிஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரோட்டோக்கால். ஃபுல் ஃபார்ம் வந்து லைட் வெயிட் டைரக்டரி ஆக்சஸ் ப்ரோட்டோக்கால். அண்ட் இது வந்து இந்த ப்ரோட்டோக்கால் மூலியமாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அது வந்து என்கோடிங்காக போகும். இது நெட்ஒர்க் சைட். ஓகேவா? அட்டாக்கர் சைடு வந்தோம்னா அட்டாக்கர் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த எல்டாப் சர்வீஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, யூசர் நேம்ஸ் அப்புறம் அட்ரஸஸ் அப்புறம் டிபார்ட்மெண்டல் டீடைல்ஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணுறதுக்கு எல்டாப் அனுமரேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் இந்த எல்டாப் டூலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிஎல்ஐ டூல், அதாவது நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, காலியில் வரும் இல்லையா, அந்த மாதிரி டூல் எதுவும் வந்து அவைலபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன். லைக் லினக்ஸ் அவைலபிளாக இருக்கும், பட் நம்ம டிஃபால்ட்டாக இந்த டூல் அவைலபிளாக இல்லை, நம்ம எல்லாமே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பாப்புலர் டூல் வந்து இது கொடுத்துருக்காங்க, சாஃப்ட்வேர் எல்டாப் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பாருங்கள், இமெயில் அட்ரஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அப்புறம் லைக் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து வி கேன் ஏபிள் டு பர்ஃபார்ம் யூசிங் திஸ் எல்டாப் எனிமரேஷன். ஓகேவா? இப்போ ஒரு கம்பெனி வந்து இந்த எல்டாப் ப்ரோட்டோக்கால் வந்து யூஸ் பண்ணி அதில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னா, அதை ஒழுங்காக அவங்க கான்ஃபிகர் பண்ணல அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி எல்டாப் சர்வீஸை வந்து நம்ம ஹேக் பண்ணுறது மூலியமா, எனிமினேட் பண்ணுறது மூலியமா இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? அண்ட் அஸ் யூஷுவல் நம்ம எல்டாப் எதுவுமே யூஸ் பண்ணல, அதனால் நமக்கு வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து வராது. அண்ட் நீங்கள் வேணும்னா இந்த டூல் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம், சாஃப்ட்ரா எல்டாப் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ நீங்கள் நெட்டில் அப்படி சர்ச் பண்ணுங்கள், சாஃப்ட்ரா எல்டாப்னு போட்டாலே வந்துடும்னு நினைக்கிறேன். எஸ் எல்டாப் ப்ரௌசர். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க, உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே இருக்க பாருங்கள், டவுன்லோட்ஸ், இங்கே யூனிட் அட்மினிஸ்ட்ரேட்டர் டவுன்லோட்ஸ் போங்க. டவுன்லோட்ஸ் போனீங்கன்னா 30 days ஃப்ரீ ட்ரையல். ஓகே, இது பெய்ட் டூல் தான், பட் நீங்கள் வேணும்னா கொஞ்ச நாள் ஃப்ரீ ட்ரையல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கீங்க இல்லை இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூ கேன் ட்ரை திஸ் எல்டாப், உங்களுக்கு அவ்வளோதான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அடுத்த எனிமரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபி அண்ட் என்எஃப்எஸ் எனிமரேஷன். ஸோ அது இன்னும் டைம் கம்மி தானே ஆச்சு, பட் இதுவும் நம்ம டெமோ இல்லைன்றதுனால நம்ம இதை வந்து பார்த்துடலாம். ஓகேவா? என்டிபி அண்ட் என்எஃப்எஸ் எனிமரேஷன் உடனே வந்து முதல்ல பார்க்கலாம். என்டிபி எனிமரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்டிபினா முதல்ல சோஷியல் நெட்ஒர்க்கிங் சார், அட்டாக்கர்ஸ் ரெண்டுமே பார்க்கலாம். என்டிபி அப்படின்னா நெட்ஒர்க் டைம் ப்ரோட்டோக்கால். இட் இஸ் யூஸ் டு சிங்க்ரனைஸ் த கிளாக்ஸ் ஆஃப் அ நெட்ஒர்க்டு கம்ப்யூட்டர்ஸ். இட் யூசஸ் த யூடிபி போர்ட் 1, 2, 3 அஸ் இட்ஸ் பிரைமரி மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். என்டிபி கேன் மெயின்டைன் டைம் டு வித்இன் 10 milliseconds, அதாவது 1/100th of a second ஓவர் த பப்ளிக் இன்டர்நெட். இட் கேன் அச்சீவ் அக்யூரிசிஸ் ஆஃப் 200 microseconds ஆர் பெட்டர் இன் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் அண்டர் ஐடியல் கண்டிஷன். ஓகே, ஸோ என்டிபி அப்படின்றது வந்து அதுக்கு பெரிய அப்ளிகேஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு நெட்ஒர்க்கில் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆகிருக்குனு வச்சுக்கோங்களேன், அந்த எல்லா கம்ப்யூட்டர்ஸோட டைமை வந்து சிங்க்ரனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரோட்டோக்கால் தான் வந்து இந்த நெட்ஒர்க் டைம் ப்ரோட்டோக்கால். இப்போ என்னோட டிவைஸில் வந்து இப்போ பாருங்கள் 4:21 PM காட்டுதா, மேபி வேறு சில ஒரு என்னோட கம்ப்யூட்டரில் வேறு ஒரு டைம் காட்டலாம். பட் இந்த என்டிபி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எல்லா டிவைசஸ்லுமே ஒரே டைம் தான் வந்து காட்டும், சிங்க் பண்ணும். அது வந்து யூடிபி போட் 1, 2, 3 இதுக்கும் நம்ம நெட்ஒர்க்கிங் சைடில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதே உங்களோட அட்டாக்கர் சைட் வந்தீங்கன்னா, அட்டாக்கர்ஸ் க்வரி த என்டிபி சர்வர் டு கேதர் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் சச் அஸ் லிஸ்ட் ஆஃப் கனெக்டட் ஹாஸ்ட். ஒரு நெட்ஒர்க்கில் எத்தனை ஹாஸ்ட் கனெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம்.
இப்போ எல்லா ஹாஸ்ட்டுமே கனெக்ட் ஆயிருக்கோம்ல என்டிபியில், அப்போ தானே டைம் சேமாக இருக்க முடியும். அப்போ இந்த என்டிபி நம்ம கிடச்சா எத்தனை ஹாஸ்ட் கனெக்ட் இருக்குன்னு எல்லாமே கண்டுபிடிக்கலாம் இல்லையா? எத்தனை ஹாஸ்டில் வந்து டைம் கரெக்டாக இருக்குன்னு அப்படி பார்த்தோம்னா எத்தனை ஹாஸ்ட் கனெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சிடும்ல. ஸோ அது கிளைண்டோட ஐபி அட்ரஸ் அண்ட் நெட்ஒர்க், அந்த சிஸ்டம் நேம்ஸ் அண்ட் ஓஎஸ். இப்போ நிறைய டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கோம்ல, அது ஒவ்வொரு சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் என்னன்னு தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு சிஸ்டமோட நேம் அண்ட் ஹாஸ்ட் நேம் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அவங்க என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது, ஓகேவா? பட் இதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியுது. எனுமரேஷன் அப்படின்றது ஒரு இன்ட்ரானெட். நான் எனுமரேஷனோட கான்செப்ட் எக்ஸ்பிளேஷனில் வந்து சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு எனுமரேஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். மோஸ்ட்லி வந்து இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்து இன்ட்ரானெட்டில் தான் இருக்கும், இன்டர்நெட்டில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து இது நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் தான் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்திருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த என்டிபி சர்வர் மூலிமா நம்மளால் வந்து வி கேன் ஏபிள் டு பர்ஃபார்ம் திஸ் சிஸ்டம் நேம் ஓஎஸ் நம்ம இன்ஃபர்மேஷன் ஹாஸ்ட்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஐபி அட்ரஸ் வந்து இப்போ டிஎம் இலக்ட்ரிசிட்டி ஜோன் டிஎம்இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. டிஎம்இசட்னா சிம்பிளா இப்போதைக்கு வந்து ஒரு ஃபயர்வால் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்ட்லி ஃபயர்வால் இல்லை, ஃபயர்வால் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அண்ட் கொஞ்சம் பவர்ஃபுல்லானது. இப்போதைக்கு அது ரொம்ப இன்டோதான் போவேணா. ஸோ இப்போதைக்கு அது ஃபயர்வால்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு டிஎம்இலஸ்டேஜ் ஜோன் இருந்துச்சு அப்படின்னா கூட இன்டர்னல் ஐபி அட்ரஸ் வந்து வி கேன் ஏபிள் டு கெட், ஓகேவா? அதாவது ஐபி என்னென்ன கம்ப்யூட்டர் என்னென்ன ஐபியில் ஒரு நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆயிருக்கின்றத வி கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். அதே மாதிரி ஓஎஸ் ஹாஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? இந்த என்டிபிக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கு, லைக் டூல்ஸ் வந்திருக்கு. என்டிபின்றது காமனாக ஒரு டூல் தான், அந்த டூலில் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. என்டிபி ட்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என்டிபி டிசி, என்டிபி கியூ. பட் இந்த என்டிபி டிசி அப்படின்றது இப்போ என்டிபி டின்னு மட்டும்தான் வந்துருக்கு. இது கொஞ்சம் ஓல்டு டூல் நினைக்கிறேன் காய்ஸ், இது கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்களா இல்லை சேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் அந்த டூல் வந்து அவைலபிளாகவே இல்லை, ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு ரிசல்ட் வந்து வரமாட்டேங்குது, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் இப்போ இல்லை. பட் யூ கேன் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் சம்திங் லைக் இந்த வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்டிபி டேட் அப்படின்ற அந்த டூல், அப்புறம் ஐஃபன் டி அப்படின்னா டீபக்கிங் மோட் ஆன். டீபக்கிங் மோட் ஆன் பண்ணால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு லைனாக என்னென்ன நடக்குதுன்றது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லைக் ஒன் பை ஒன்னாக வந்து வருது. அதே மாதிரி உங்களோட ஐபி அட்ரஸ். ஸோ என்டிபி டேட் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஃபைவ் பண்ணிக்கலாம். ஒன் பண்ணிட்டு என்டிபி டேட், ஓகேவா? பாருங்க அந்த டூலே வந்து நாட் ஃபோன். ஸோ ஒவ்வொரு டூலுமே வந்து தனித்தனியாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வந்துருக்கு, ஓகேவா? ஸோ சில டூல்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது, சில டூல்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நார்மலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா காலையில் வந்து ஏபிடி அப்டேட் ஏபிடி அப்கேட் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் யூ ஷுட் இன்ஸ்டால் திஸ் திங், இன்ஸ்டால் என்டிபி என்பிடி அப்படி என்டிபின்னு முதல்ல சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த என்டிபி டேட் இதெல்லாம் வந்து அப்புறமா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஓகேவா? என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்பிடி டிசின்னு நான் ஆல்ரெடி போட்டு ட்ரை பண்ணிட்டேன், பட் அது வந்து அவைலபிளாக இல்லைன்னு வருது, ஓகேவா? ஸோ என்பிடி டேட் வந்து நம்ம ட்ரை பண்ணால் என்டிபி டேட், ஓகேவா? டேட் ஐஃபன் டி கொடுத்துட்டு நம்மளோட மெட்டாஸ்பாட்டி லைஃப் வந்து போடலாம். 1.2.16.8.1.37 குவரி பண்ணுது, ஓகே எந்த வருஷம் வரும் அதில் அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு இட் ஸ்டாப் டேட். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்டிபி டேட், அப்புறம் என்டிபி ட்ரேஸில் வந்து என்டிபி ட்ரேஸ் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு எத்தனை ஹாஸ்ட் அதோட ஐபி அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணலாம். என்டிபி ட்ரேஸிங்கை பொறுத்தவரைக்கும் நார்மலாக என்டிபி ட்ரேஸிங் கொடுத்தா என்னென்ன வந்து அவைலபிளாக இருக்கும் எல்லாமே வந்து லிஸ்ட் பண்ணுது. இந்த என்டிபி டிசின்றது நமக்கு வந்து இல்லவே இல்லை, ஸோ இது நமக்கு ரன் ஆகலை. ஸோ என்டிபி கியூ அப்படின்றது வந்து கமெண்ட் மானிட்டர்ஸ் தான் என்டிபி டிஒன். இதுவும் வந்து உங்களுக்கு என்டிபி கியூ இந்த டூல் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். என்டிபி கியூ, ஓகே இந்த டூல் அவைலபிளாக தான் கைஸ் இருக்குது. ஸோ இந்த டூல் அவைலபிளாக இருக்குது, இந்த டூல் நம்ம ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். என்டிபி கியூவில் வந்து உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ கொஷின் மார்க் கொடுத்தோன்னா இரண்டு கமெண்ட் இருக்குன்றது லிஸ்ட் பண்ணுது. கான்ஃபிக், சிவி, டிபக், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன கமெண்ட் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இந்த கமெண்ட்ல எதுவும் ரன் பண்ணலாம். இப்போ வெர்ஷனை கொடுத்தா என்ன வெர்ஷன் தெரிஞ்சுக்கலாம், ஹாஸ்ட்னு கொடுத்தா கரண்ட் ஹாஸ்ட் இஸ் லோக்கல் ஹாஸ்ட். ஸோ இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வருது. பட் இவங்க வந்து பெருசாக எந்த டூலுமே வந்து இதில் கொடுக்கல காய்ஸ். அவங்க லைக் என்ன அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த மாதிரி என்டிபி யூஸ் பண்ணி எனுமரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி கமெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அந்த டூல் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்றதுக்கு வந்து எந்த ஒரு கைட்லைன்ஸுமே இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்க வெறும் என்டிபிக்குன்னு இருக்கு, அண்ட் அதுக்கப்புறம் அதோட வேர்ஷன்ஸ் அண்ட் அதோட வேர்ஷன்ஸ் தான் இருக்கு, ஓகே? அண்ட் இதுக்கப்புறம் பிஆர்டிசி நெட்ஒர்க் மானிட்டர் அப்படின்றது வந்து எஸ்என்டிபியோட சென்சார் மானிட்டர் யூஸ் பண்ணி இந்த இதை வந்து கால்குலேட் பண்ணுமா. அதுக்கப்புறம் என்மேப் யூஸ் பண்ணியும் என்டிபி வந்து ஸ்கேன் பண்ண முடியும். அப்புறம் என்டிபியோட சர்வர் ஸ்கேனர், ஒயர் ஷாக், யூடிபியோட ப்ரோட்டோ ஸ்கேனர், இந்த மாதிரி சில டூல்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்டிபி பொறுத்த வரைக்கும் இருக்கிற விஷயம். என்மேப்பில் வந்து என்டிபி என்ன இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கலாம். என்மேப் என்டிபி இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். என்டிபி இன்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு தெர் இஸ் ஒன் ஸ்கிரிப்ட், என்மேப் ஸ்கிரிப்ட் வந்து ஒன்று அவைலபிளாக இருக்குது. என்ன போட்டிருக்குன்னா கெட் த டைம் அண்ட் கான்ஃபிகரேஷன் வேரியபிள்ஸ் ஃப்ரம் என்டிபி சர்வர்.
அதாவது ஒரு என்டிவி சர்வர் வந்து முதல்ல ரன் ஆகணும் கைஸ், ஓகேவா? நம்ம இவங்க நம்ம இப்போ ஒரு அவுட்புட் ஒரு ஒரு கொரி கொடுத்து கூட ஒரு கொஷின் கொடுத்து கூட நமக்கு வந்து ரிசல்ட் வரலனா அதுக்கு அதுதான் வந்து ரீசன், ஓகேவா? ஏன்னா வந்து லைக் நமக்கு வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே வந்து வரல. இப்போ 1-2-3 போர்ட் 1-2-3 ஓப்பனாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த என்டிபின்றது நடக்கும், பட் போர்ட் 1-2-3 க்ளோஸாக தானே வந்து இருக்கு. ஸோ அதனால் வந்து ஆப்வியஸ்லி என்டிபி சர்வரில் நமக்கு அவுட் புட் எதுவும் வராது. வேணும்னா நம்ம நம்ம ஒரு ஆசைக்காக வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். டாவருக்கு வந்து நம்ம மெட்டாஸ்பாட்டபிள் வந்து மிஷின் வந்து நான் போடுறேன், இல்லை விண்டோஸ் மிஷின் கூட நான் போட்டு பார்க்குறேன், ஓகேவா? அது பாருங்கள் 1-2-3 அந்த போர்ட் வந்து க்ளோஸாக இருக்குது, என்டிபி போர்ட் வந்து க்ளோஸாக இருக்குது. ஸோ அதனால் ஆப்வியஸ்லி வி கே நாட் ஏபிள் டு பர்ஃபார்ம் தி ஸ்கிரிப்ட் என்டிபி இன்ஃபோன்றது பண்ண முடியாது, ஓகேவா? வேணும்னா நம்ம விண்டோஸ் மிஷின் கூட போட்டு பார்ப்போம். 3-4 இதுலேயும் 1-2-3 வந்து க்ளோஸாக தான் வந்து அவைலபிள் வைப்போம், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் மெட்டாஸ் பேட்டபிள்லேயே வந்து க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னா விண்டோஸில் எப்படி ஓப்பனாக இருக்கும்? வாய்ப்பே இல்லை, அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் ஐடியா பிஹைண்ட் தி சென்மேப். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம என்டிபி எனுமரேஷன், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் எல்டாப் ரெண்டுத்தை பற்றி பார்த்துருந்தோம். அந்த ரெண்டுத்துக்குமே என்னால் டெமோ காட்ட முடியல, ரீசனும் நான் சொல்லிட்டேன், தனியான எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை, எல்லாமே நான் ரன் பண்ணி காமிச்சிட்டேன். எல்லாமே நம்ம என்ன சொன்ன மாதிரி இந்த சர்வர்ஸ் இந்த என்டிபி எனுமரேட் பண்ணோம்னா அந்த அதில் முதல்ல என்டிபி ரன் ஆகணும்ல, அப்போ தானே பண்ண முடியும். அதே மாதிரி எல்டாப் வச்சு எனுமரேட் பண்ணோம்னா எல்டாப் முதல்ல ரன் ஆகணும்ல, டெட் பேஸ்ன்றது ரன் ஆகாததுனால நம்ம எனுமரேஷன் பண்ண முடியுது. பட் இந்த ரெண்டுமே வந்து ரன்னே ஆகலை, ஸோ நம்ம அதை பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன்லையோ ஒரு கம்பெனிலேயோ இல்லை உங்கள் சிஸ்டமில் கூட இந்த சர்வர்ஸ் தான் ரன் ஆகுது, இந்த போர்ட்ஸ்லாம் ஓப்பனாக இருக்குது அப்படின்னா தென் வி கேன் ஏபிள் டு பர்ஃபார்ம் தட் ஆப்ரேஷன். அது முதல்ல ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா போர்ட் ஓப்பனாக இருக்கணும்ல, ஆர்டர் ஞாபகம் இருக்குல்ல, முதல்ல ஹாஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணோம், போர்ட் ஐடென்டிஃபை பண்ணோம், சர்வீஸ் ஐடென்டிஃபை பண்ணோம், சர்வீஸ் வேர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் மூலியமாக என்ன எனிமேட் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கணும். போர்ட்டே ஓப்பனாக இல்லைப்பா, போர்ட்டே க்ளோஸ், அப்போ எப்படி உங்களால் சர்வீஸ் கண்டுபிடிக்க முடியும்? அப்போ எப்படி உங்களால் வந்து ஏபிள் டு எனுமரேட் யூசிங் தட், ஓகேவா? அதனால தான் இட் இஸ் நாட் பாசிபிள், ஓகே? ஸோ இந்த ரெண்டு எனுமரேஷனும் வந்து பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டூல்ஸ் இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். அடுத்த எனிமரேஷன் இதுலேயும் என்எஃப்எஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் இன்னும் சில எனிமரேஷன் தான் பார்க்கலாம் 1 பை 1. ஓகே, ஸோ சீ யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பை, சியர்ஸ்.